இரண்டாவது கரணான யோகம். கரணம் என்னும் சொல் கணிதம், பரிணாமம், உறுப்பு என்னும் பொருளை தரும். உலகின் அமைப்பு, காலம், அணுக்கள் பற்றி துல்லியமான அளவுகள் தரும் காரணத்தால் கரணான யோகம் என பெயர் பெற்றது. உயிரில் தோன்றும் விருப்பு வெறுப்புகள் காரணமாய் ஒருவகை புற்கள அணுக்கள் பாலும் நீரும் போல உயிரோடு கலந்து வினையாகின்றன. இத்தகைய தொடர்பு அனாதியானது. இதன் காரணமாக உயிர் தன் இயல்பின் திரிந்து இன்ப துன்பங்களுக்கு ஆளாகி பிறவி சூழ்ச்சியில் உழல்கிறது மற்றும் பல அரிய கருத்துக்களை இந்த அனுயோகம் விளக்குகிறது. உயிரில் தோன்றும் விருப்பு வெறுப்புகளை உலகியல் துன்பங்களுக்கெல்லாம் காரணிகள் என்பது இந்திய மெய்ஞானங்களின் பொதுவான தேறலாக அமைகின்றது. எனினும் அவ்வவற்றின் விளக்கு முறையும் அணுகுமுறையும் மெய்யியல் தளத்தின் பொருத்தப்பாடும் மாறுபடுவனவாகவே உள்ளன என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டியதாகும். இவ்வாறெல்லாம் சொல்வதனால் கரணானு யோகம் காரண காரிய கோட்பாட்டின் முழு நிறை வடிவமாகி விடாது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சமண தர்மத்தின் நிலைப்பேற்றுக்கு காரணமாக அமைபவை கர்மங்கள். கர்மங்களுக்கேற்ப ஒவ்வொரு உயிருக்குமான பிறப்பு அமையும். இத்தகைய கர்மங்களுக்கு அடிப்படை வினை இது குறித்து பொன் தனதேவன் விளக்குவதாவது: வினை கர்மங்கள் பரமாணுக்களால் ஆனவை. பிற தர்மங்களில் கூறப்படாதது இக்கருத்து. மேலும் பகுக்க முடியாத கடைசி துகளுக்கு பெயர் பரமாணு. இதனை எந்த கருவியாலும் பிளக்கவோ கரைக்கவோ உருக்கவோ முடியாது. அத்தகைய நுண்பொருள் பரமாணு. நிலம், நீர், நெருப்பு, காற்று இவை அதனதன் பரமாணுக்களின் சேர்க்கையால் உண்டானவை. இத்தகைய அணுக்கள் காரண பரமாணுக்கள் எனவும் இவை தனித்தனியே பிரிந்து விரியுமே ஆனால் அவை காரிய பரமாணு எனவும் கூறப்படுகிறது. ஒத்த பரமாணுக்களின் தொகுதியை வர்க்கரணை என்கின்றனர். இவை உலகம் முழுவதும் படர்ந்து கிடக்கின்றன. ஜைன தர்மம் வினையை ஒரு தனி பொருளாக கூறுகிறது. விருப்பு வெறுப்பு போன்ற உணர்வுகள் உயிரில் தோன்றும் காலத்தில் அவை நிமித்தமாக ஒருவகை புற்கள அணுக்கள் உயிரால் கவரப்பட்டு அவை பாலும் நீரும் போல உயிரோடு கலந்து விடுகின்றன. அணுக்கள் சடப்பொருள்கள்தாம். எனினும் உயிரின் செயலால், அதாவது மன வசன காயத்தால் உயிரோடு பந்தித்து கொள்கின்றன. இதனையே வினை என்கின்றனர். இவை காலப்போக்கில் உயிருக்கு நன்மை தீமை ஏற்பட நிமித்தமாய் அமைகின்றன. இதன் காரணமாய் பொருள்களிலும் உயிரிலும் மற்றும் உள்ள பொருள்களிலும் பல வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் காண முடிகிறது. இவை புற்கள நிமித்தமாக அமைகின்றன. உயிர் எப்போதும் மனம், மொழி, மெய்யால் ஏதாவது செய்து கொண்டேதான் இருக்கிறது. இதன் காரணமாய் உயிரில் தோன்றும் விருப்பு வெறுப்பு, நுண் அறிவு, மந்த புத்தி இவ்வாறு அறியப்படுவன பாவகர்மம் எனப்படும். இத்தகைய பாவகர்மத்தை நிமித்தமாக கொண்டு சிலவகை புற்கள அணுக்கள் கவரப்பட்டு உயிரில் சேர்ந்து நிற்கும் புற்கள அணுக்களே திரவிய கர்மம். இந்த புற்கள கர்ம அணுக்கள் கூட்டம் நுட்பமானது. தீவிர மந்த தன்மைகளுக்கு ஏற்ப சிறிது காலம் உயிரில் தங்கி பிறகு வெளியேறுகின்றன. இதனையே கர்ம உதயம் என்பர். இதன் செயல் உயிரில் அறிதல் முதலான செயல்களில் மலினத்தன்மை ஏற்பட்டு வருகிறது. இதனையே வினைப்பயன் என்று கூறுவர். உயிரோடு பிணையின் தொடர்பு இருக்கும் வரை உயிர் தன் இயல் குணங்களால் விளங்காமல் விகாரப்பட்டு செயல்புரியும். வினை தொடர்பு நீங்கினால் இயல்பான குணங்கள் வெளிப்படும். ஆர்ஜவசாக முனிவர் 92வது விளக்கம். திரவிய கர்மத்தாலான திரவிய தர்மமானது கரணானு யோகத்திற்குரியதாக விளங்குகின்றது. அதாவது பொருட்களின் செயலானது அவற்றின் இயல்பினாலேயே தீர்மானிக்கப்படுகின்றது. ஒவ்வொன்றின் இயல்பையும் உள்ளது உள்ளவாறே அறிதல் நல் ஞானமாகும். இக்கருத்துக்களை உலகின் கிடக்கையும் ஊழி நிலையும் மலைவு இன்றி உரைப்பது நூல். அருங்கல செப்பு
59வது நூற்பா என்று அருங்கலச்செப்பும் உறுதிப்படுத்த காணலாம். ஆக உலகியல் மாற்றங்களை பற்றி அறியும் ஞானமே நல் ஞானமாகிறது.